அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையை எந்த கண்களும் அதை பார்த்திருக்க முடியாது, எந்த காதும் அந்த சொர்க்கத்தின் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த மனிதருடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. எப்படி இதை விட அந்த சொர்க்கத்தை வர்ணிக்க முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்த்திருக்க முடியாது, எந்த ஒரு காதும் அந்த சொர்க்கங்களின் சப்தத்தை கேட்டிருக்க முடியாது, எந்த ஒரு உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்க முடியாது. ஃபக்ரூ இன் ஷிஃதும் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், எந்த ஒரு கடைக்கோடி கண்களும் அறிய முடியாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், வ மௌதிஉ ஸௌத்தி அஹதிக்கும் மினல் ஜன்னா கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா. சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது. யாரும் சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது. முழு இலங்கையும் ஒருவருக்கு சொந்தமாகிறது, முழு இலங்கையுடைய பகுதிகளும் ஒருவருக்கு சொந்தமாகிறது, ஏன் முழு உலகமும் ஒருவருக்கு சொந்தமாகிறது. அவர் வெற்றியாளர், அவர் உயர்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு சிறிய நிலம் கிடைத்தவனை உயர்ந்தவர்களாக கருதுகிறீர்களே, இந்த உலகத்திலே பெரிய மாளிகையிலே வசிப்பவர்களை உயர்ந்தவர்களாக கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்களாக நினைக்கிறீர்களே. சொர்க்கத்திலே மூமின்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் ஒரு சாட்டை அளவு இடத்தை ஒருவன் சொந்தமாக்குவது இந்த உலகம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், அத்துணை உலக செல்வங்களை கொடுத்தாலும் சொர்க்கத்திலே அந்த ஒரு சாட்டையின் அளவு இடத்தை கூட சொந்தமாக்க முடியாது. சொர்க்கம் விவரிக்க முடியாதது கண்ணியத்துக்குரியவர்களே. சொர்க்கவாதிகளின் தன்மைகளை, பதவிகளை, உயர்வுகளை, அவர்களின் மதிப்பை, அவர்களை அழகுபடுத்தக்கூடிய முறையை அல்லாஹ் விவரித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஞானத்திலிருந்து விவரித்திருக்கிறார்கள். அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கண்ணியங்களையும் அழகையும் உயர்வையும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டு இருப்பான் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கவாதிகள், இந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், இவர்கள் மறுமையில் எழுப்பப்பட்டதிலிருந்து இந்த சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படும் வரை இவர்கள் யார், இவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், இவர்களின் கண்ணிய மறுமை நாளிலே எப்படி இருக்கும், மஹ்ஷரிலே இவர்களுடைய விசாரணை எப்படி அமையும், இவர்கள் எப்படி அந்த சொர்க்க வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கபூர்கள் பிளக்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எழுந்து வரும் பொழுது ஒரு கூட்டம் அல்லாஹ் கொடுத்த வெளிச்சத்தை சுமந்தவர்களாக சிரித்த முகத்தோடு சிரித்தவர்களாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய முகங்களோடு பின்னூரித்தாம் முழுமையான வெளிச்சத்தோடு மஹ்ஷர் தினத்திலே சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மூமின்களை அல்லாஹ் எழுப்புவான்.